கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 12. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. ராஜரீக ஆசாரித்துவத்தை பெற அழைக்கப்பட்டவர்களுக்குள் எத்தனை பேர் பொறாமை, வஞ்சகம், கபடம், பகைமை, தீங்கான வார்த்தைகளை பேசுதல் போன்ற அசுத்தங்கள் உடையவர்களாக இருக்கின்றனர். மாமிச பலவீனம் உள்ளவர்கள் இவைகளில் ஏதாவது ஒன்றிலோ அல்லது சகலத்திலுமோ எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். இவை எல்லாவற்றையும் எதிர்த்து தங்களை சுத்திகரித்து கொள்ள மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் அனுதின ஜீவியத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும், நம் சிந்தனைகள் அனைத்தும் நிதானிக்கப்பட்டு எவ்வித அசுத்தமும் இல்லாமல் இருந்து தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14-18 என்பதே. ஆமென்.